வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, 30 நாள் சேலஞ்சில் 12வது நாள். பல சகோதரர்கள் மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. பலரும் டேஸ் கவுண்டிங் தவறாது போட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் நன்றி. நிறைய பேர் லைக்ஸு, கமெண்ட்ஸு, கேள்விகள் எல்லாமே கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வேகமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். அதற்கு முன்பாக நம்முடைய சகோதரர் திருமந்திரத்திலிருந்து மிக ரகசியமான 2 பாடல்கள் போட்டிருக்காரு. அதையும் நம்முடைய முன்னோர்களின் தோளில் ஏறி அமர்ந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப தூரம் பார்க்கலாம் ஆச்சுங்களா. ஸோ திருமூலரின் 2 பாடலை பார்த்துட்டு அடுத்தடுத்த கேள்வி பதிலுக்குள்ள போயிடலாங்க. புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் ஆச்சுங்களா, புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம், தானே கழிதரும் துள்ளி துள்ளி நடப்பிக்கும் சோம்பர் தவிர்ப்பிக்கும் உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கு. இந்த பாடல் உணர்வுடையவர்களுக்காக மட்டும்தான் ஆச்சுங்களா. அதாவது தன்னை உணரும் சக்தி மிக்கவர்களுக்காக, தன்னை உணர்ந்தவர்களுக்கான பாடல். எல்லாருக்கும் இது புரியுமா தெரியாது, ஆனாலும் நம்ம விளக்கத்தை நம்ம கொடுத்துருவோம். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, நீண்ட காலம் பிரம்மச்சரியத்தில் நிலைத்த ஆச்சுங்களா, ஓரளவு ஒரு 48-90 நாளுக்கு மேலே நிலைச்ச உண்மையான உணர்வுடையவர்களுக்கு, தன்னை உணர்ந்து தன்னை காத்து கொண்ட உணர்வுடையவர்களுக்கு புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சித்தர் பாடல்களில் எப்போதுமே குறிப்பாக திருமூலர் வந்து பார்த்தீங்கன்னா புறவிங்கிறது குதிரை. அந்த குதிரையை வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சுவாசத்தோடு காற்றோடு பிராணனோடு சேர்த்தே தான் சொல்லுவாங்க. ஏனென்றால் குதிரை காற்றை போல ஓடும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. காற்றை பீத்து கொண்டு ஓடுங்கிற மாதிரி புள்ளினும் மிக்க அப்படின்னா, புள்ளி அப்படின்னா நம்முடைய உடலில் புள்ளியா இருக்கிற இடம் என்ன, நல்ல புள்ளி, மையப்புள்ளி அப்படின்னு சொல்றது வந்து நம்முடைய எந்த இடம்ங்க, நம்முடைய மூலாதார சக்கரத்தில் நம்முடைய உயிரணுக்கள் சேரும் இடம். அங்கே தான் உயிரணுக்கள் திணிவே பெறும். அப்போது நம்முடைய புள்ளினும் மிக்க அப்படின்னா நம்முடைய மையப்புள்ளியில் சுவாசத்தின் மையப்புள்ளின்னு எடுத்துகிட்டே என்ன, அது நம்முடைய சுழுமுனை நாடி ஆச்சுங்களா. அப்போ சுழுமுனை நாடி வழியாக எப்போதுமே வல சுவாசம், இட சுவாசம், 2 மூக்கு சுவாசம் மட்டும் கிடையாது, அது வெளி சுவாசம். உள் சுவாசமாக முதுகுத்தண்டு வழியாக உள் சுவாசமாக புள்ளினும் மிக்க அந்த உள்ளாக இருக்கும் அந்த மையத்தில் இருக்கும் ஆற்றலை குதிரையில் புறவியை மேற்கொண்டால் அந்த சுழுமுனை நாடி சுவாசத்தை சுழுமுனை நாடி அப்படிங்கிற அந்த சுவாசத்தை குதிரையை போல மேல் நோக்கி எடுத்து சென்றால் ஆச்சுங்களா. புள்ளினும் மிக்க புறவியை மேல் கொண்டால் கல்லுண்ண வேண்டாம் ஆச்சுங்களா. இந்த என்ன சொல்றதுங்க, அக்காமலா, கப்சி, அப்புறம் இன்னும் என்னென்னோ இருக்கு இல்லைங்களா, மது போன்ற விஷயங்கள். கல் அப்படிங்கிறது அந்த காலத்தில் கல் தான் இருந்துச்சு. அதனால அதை சொல்றாரு, போதை வஸ்துக்கள் சாப்பிடவே வேண்டியதில்லை, ஆனாலும் சந்தோஷமா இருக்கும். அடுத்தது துள்ளி நடப்பிக்கும், காற்றில் பறப்பது போல சோம்பல் இல்லாத ஒரு சுறுசுறுப்பு தன்மை உண்டாகும். இதெல்லாமே இயல்பா நடக்கும். உள்ளது சொன்னோம் யாருக்கு, உணர்வுடையோருக்கே ஆச்சுங்களா. இந்த பாடலே விளக்கம் வந்துருச்சு. இது விந்து ஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செய்பவர்களுக்கு, நீண்டகால பிரம்மச்சரியத்தில் நிலைப்பவர்களுக்கு, விந்து ஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செய்பவர்களுக்கு இந்த பலன் நிச்சயம் கிடைக்கும் ஆச்சுங்களா. கல்லே உண்ண வேண்டியது இல்லைங்க. சிற்றின்பம் இதெல்லாம் கல் சாப்பிட்றது, பெண் போதையில் ஆடுறது, இதெல்லாமே சிற்றின்பம். டிவி பார்க்கறது, அது பார்க்கறது, இது பார்க்கறது, எதுவுமே வேண்டியது இல்லைங்க. தானே கழிதரும், நம்ம இருக்கிறதே நமக்கு சந்தோஷமா இருக்கும். சும்மா இருக்கும்போதே கண்களை மூடும்போது துரியத்தில் அப்படியே எங்கேயோ போயிட்டு இருப்போம் ஆச்சுங்களா. அப்போ கல் உண்ணாமையே கழிதரும், துள்ளி சந்தோஷம், சோம்பல் இல்லாத நல்ல ஒரு நிலை கிடைக்கும். வாழ்க வளமுடன். சகோதரர் அனுப்பிய அடுத்த பாடலையும் பார்த்துடலாங்க. பிராணன் மனத்தொடும் பேராது அடங்கி பிராணன் இருக்கில் பிறப்பு இறப்பு இல்லை, பிராணன் மடைமாறி பேச்சு அறிவித்து பிராணன் நடைபேறு பெற்று உண்டீரே. வாழ்க வளமுடன். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய மிக ரகசியமான பாடல்கள் உண்டு. இந்த பாடலை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திருமந்திரத்தில் நாம் உணர்ந்ததை உணர்ந்த விதத்தில் உங்களுக்கு கடத்தறக்கு முயற்சி பண்ணுறேன். ஆனால் சில வரிகளில் நீங்கள் ரொம்ப ஆழ்ந்து கூட வந்தீங்கன்னா தான் இது புரியும். பார்க்கலாங்க. பிராணன் மனத்தோடு பேராது அடங்கி ஆச்சுங்களா. பிராணன் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் சாதாரண வெறும் ஆக்சிஜன் சொல்கிறாங்க. ஆக்சிஜன் கிடையாது, புரிஞ்சுதுங்களா. ஆக்சிஜன் இந்த பாடலுக்கு கிடையாதுன்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை வேறு பாடல்களில் நம்முடைய புத்திசாலிகள் ஆக்சிஜன் தான் பிராணன் அப்படின்னாங்கன்னா அது உண்மை இல்லை. பிராணங்கிறது உயிர், உயிர் சக்தி ஆச்சுங்களா. இந்த உயிரானது, உயிர் ஆற்றலானது மனத்தோடு பேராது அடங்கி உயிர் என்ன ஆகுது தெரியுங்களா? நம்முடைய சாப்பிட்ற உணவு 7 தாதுக்களா மாறுது. சாப்பிட்ற உணவு ரசமாகி, ரத்தமாகி, தசையாகி, எலும்பாகி, எலும்பு மஜ்ஜையாகி, மூளையுமாகி, கடைசியில உயிர் அணுக்களாக மாறுது இல்லைங்களா. அதுதான் அந்த உயிர் அணுக்கள் தான் பிராணன். அந்த பிராணன் என்ன ஆகுங்க, அந்த பிராணன் அப்படிங்கிற உயிர் அணுக்கள் வந்து தன்னைத்தானே சுழன்றுட்டே இருக்கும். தன்னைத்தானே சுழன்று கொண்டிருக்கும் உயிர், எந்த ஒரு அணுவும் தன்னைத்தானே சுழலும். தன்னைத்தானே சுழலும் அந்த அணு தற்சுழற்சியின் காரணமாக என்ன ஆகும், அலை வீசும். ஃபேன் சுத்துதுன்னு அலை வருது. அது போல நம் உடலில் காந்த ஆற்றல் ஏற்படும் ஆச்சுங்களா. அந்த காந்த ஆற்றல் தான் மனமா மாறுது, புரிஞ்சுதுங்களா. அந்த மனசு 5 புலன்கள் வெளியில வரும்போது என்ன ஆகுதுங்க, பார்வையாக, காது கேட்குற மாதிரி, சுவாசமா, சுவையா, எல்லாமே ஒரு மனசு தான் வெளியில் வருது. இந்த 5 புலன்கள் வழியா கரண்ட் வெளியில் வருது. ஃபேன் வெளியில் காத்தாகுது, கரண்ட் வெளியில் வருது, லைட் வெளியில் வெளிச்சமாகுது. அதுபோல தான் நம்முடைய பிராணன் காந்த ஆற்றலாக வெளிப்படுது. அந்த காந்தம் மனமாக மாறி அது 5 புலன்கள் வழியாகவும் தனியே மனமாகவும், மனிதர்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக மனமாகவும் இயங்குது. அப்போது பிராணன் இந்த மனமாக வெளியேறுது இல்லைங்களா. அந்த மாதிரி வெளியேறாமல், புரிஞ்சுதுங்களா, பிராணன் இருக்கு, உயிரணுக்கள் இருக்கு, அது வந்து காந்தமா மாறி மனமா மாறாம பிராணன் மனத்தோடும் பேராது அடங்கி, புரிஞ்சுதுங்களா. அடுத்தது பிராணன் இருக்கில், அந்த மாதிரி அடங்கி இருக்கில பிறப்பு இறப்பு இல்லை ஆச்சுங்களா. மரணத்தை கடந்த ஒரு வாழ்நிலை கிடைக்கும். ஏன்னா நம்ம இந்த பிராணனை மனதின் வழியாக 5 புலன்கள் வழியாக விரைய மாற்றும் போது, வீணடிக்கும் போது ஆற்றல் ஒன்று மறையிற இடத்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு திரும்ப 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 உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. அப்போ நமக்கு ஆற்றல் செலவீனமாகுது. அப்போது செலவை குறைச்சா அப்போ அந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆகுது இல்லைங்களா. அதுதான் சொல்கிறாரு, பிராணன் இருக்கில் பிறப்பு இறப்பு இல்லை. அதுதான் அதே நம்முடைய பிராணனை, நம்முடைய உயிரணுக்களை இனப்பெருக்க செயல்பாடுகள் மூலமாக கூட வெளியேற்றாது இருந்தால் என்னங்க, நமக்கு அடுத்த வாரிசுங்கிற பிறப்பு கிடையாது. அது அதே போல் அந்த உயிரணுக்களை நமக்குள்ளாக சேமித்து வச்சிருக்கும் போது இறப்பு தள்ளி போடப்படும், புரிஞ்சுதுங்களா. மரணமே தள்ளி போகும். ஏன்னா மரணத்தை நம்ம சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு மனிதன் கடைசி காலத்தில் இறக்கும் போது தன்னுடைய விந்துக்களையும் உடைந்து உயிர் அதன் வழியே போகும் அப்படின்னு நான் முன்னோர்கள் போட்டிருந்த புத்தகத்தில் படித்த ஞாபகம் இருக்குது. சரியான குறிப்புகள் கிடைக்கல, அது கிடைச்சா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி தானுங்க பிறப்பு இறப்பை கட்டுப்படுத்தும் சக்தி நம்முடைய பிராணனில் இருக்கிறது. அது பிராணன்னு சொல்கிறது நம்முடைய உயிர் தான். நம்ம உயிர்னு சொல்கிறதா இல்லைங்களா. அதுதான் பிராணன்னு சொல்கிறது உயிரைத்தான். அதே மாதிரியே சிவம்னு சொல்கிறதும் உயிருக்குத்தான். அதே மாதிரியே நம்முடைய எப்படி சொல்லாங்க, நம்முடைய விந்துன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுவும் உயிரோடு சேர்ந்தது தான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். பிராணன் மடைமாறி பேச்சு அறிவித்து ஆச்சுங்களா. இப்போ பிராணன் நார்மலாக என்ன ஆகுதுங்களாமா, வெளியேறுது, மனமாக வெளியேறுது, உயிரணுக்களாக வெளியேறுது, இது மாதிரி வெளியேறிட்டு இருக்குது. அந்த மாதிரி வெளியேறத மடை மாற்றி ஆச்சுங்களா, வெளியில் போகிறதுக்கு பதிலாக பிராணன் வெளியேறத பிராணன் மடைமாறி சரியான பாதையை அறிவித்து பேச்சு அறிவித்துனா குருவின், அதாவது இறைவனின் சக்தியோடு இறைவனால் உணர்த்தப்பட்ட அந்த பேச்சை நமக்கு உணர்த்தி, அப்போ பிராணன் மடைமாறி பேச்சு அறிவித்து பிராணன் நடை பேறு பெற்று உண்டீரே, புரிஞ்சுதுங்களா. இதுல இது என்ன ஆகுதுங்க, பிராணன் சாப்பிட சொல்றாரு, புரிஞ்சுதுங்களா. பிராணன் நடை பேறு பெற்று உண்டீரே, இது விந்து ஜெயம் பயிற்சியில் வர்றது தானுங்க. பிராணன் என்ன பண்ணுறோம், மனமாக மாறுறது, உயிரணுக்களாக மாறுறது, வெவ்வேறு வழியில் விரயமாகிறத தடுத்து பிராணன் மடைமாறி பேச்சு அறிவித்து பிராணன் நடை பேறு பெற்று அதை நம் மேல் நோக்கி எடுத்துக்கொண்டு நம்முடைய ஆற்றலாக நாமளே அதை உள்வாங்கி உண்டு கொள்ள முடியும். அதுதான் விந்து ஜெயம் பயிற்சியும் கூட. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைய தினம் போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாடலுக்கெல்லாம் ரொம்ப நேரம் விளக்கம் கொடுக்கலாமுங்க. ஆனாலும் சகோதரர்கள் நிறைய கேள்விகளுக்காக வெயிட் பண்ணுறாங்க. வேகமாக அதுக்கும் போயிடலாம்ங்க. ராக்கி சகோதரர் கேட்டிருக்காரு, 35 நாள் கடந்து விட்டேன், ஆனால் மனதில் காம எண்ணத்தை தவிர வேற எண்ணமே இல்லை. கான்சென்ட்ரேஷன் எதுலேயுமே பண்ண முடியல. நீங்கள் தான் ஆசி வழங்கணும். வாழ்க வளம்புட. நான் என்ன சாமியாரா ஆசி வழங்கறதுக்கு? எல்லாம் ஆதியந்தமான குரு உங்களுக்குள்ளதான் இருக்காரு. ஆதியந்தமான சிவமே உங்களுக்குள்ளதான். அந்த சிவத்தை நம்ம பலவீனப்படுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கட்டுப்பாட்டில் நாமளே இருக்க மாட்டோம் ஆச்சுங்களா. சரி, 35 நாள் கடந்திருக்கீங்க, பரவாயில்ல, நல்ல விஷயம். அடுத்த ஒரு கேள்வியும் இது சார்ந்தே இருக்கிறதுனால அதையும் படிச்சுட்டு மொத்த விளக்கத்துக்கு வந்துடலாம். அண்ணா, சுய இன்பம் பண்ண பிறகு வாழ்க்கையை வெறுத்து போய் எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செத்து இல்லாமல் போல இருக்கு. பட் ஒரு 5 நாள் தாண்டினதுக்கு அப்புறம் காரணமே இல்லாம ஜாலியா இருக்கு, மனசு எதுக்காகவும் ஷையா ஃபீல் பண்ணல, இப்படியே இருக்கலாம்னு கேர்லெஸ்ஸா ஃப்ரீயா இருக்கும்போது அதே மனசு திரும்பவும் அந்த சாக்கடையில விழ தோணுது. நீங்க போன் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றீங்க, பட் இந்த காலத்துல யூடியூபு, நியூஸு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, கூகுளு இதுலெல்லாம் யூஸ் பண்ணலைன்னா ஒன்றுமே தெரியாத மண்டு போல் ஆயிருக்கும். அதனால கொஞ்சம் உலகத்தை என்ன நடக்கணும்னு பார்க்க இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. பட் எங்க பார்த்தாலும் ஆபாசம், முடியலடா சாமி, செத்து செத்து வாழ வேண்டியதா இருக்கு. இப்போ நம்ம நாட்டில் இருக்க பில்கேட்ஸு, கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை இவங்கெல்லாம் எப்படித்தான் செலிபஸை ஃபாலோ பண்ணாங்கன்னு டவுட்டாக இருக்குது. ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்குன்னா காலையில் ரொம்ப கடுப்பாகி சிவன் கடவுளையே கெட்ட வார்த்தையில் திட்டேன்னா இப்படியெல்லாம் யோசிச்சா வாழ்க வளமுடன் சகோதரரே. இந்த இதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன். அனைத்து சகோதரர்களும் ஆழமாக கேளுங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மச்சரியத்தில் நிலைத்திருக்கும் சகோதரர்களே, இப்போ இருக்கிற உலகம் போயிட்டு இருக்கிற நிலைமையில ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு காலம் இருந்துச்சு. நம்முடைய பாரத தேசத்துல நம்ம நாடு நம்ம கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு காலம் இருந்துச்சு ஆச்சுங்களா. அது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்நிய நாட்டு சக்திகள் நம் தேசத்தில் படையெடுத்து வருவதற்கு முந்தைய காலகட்டம். புரிஞ்சுதுங்களா? உச்சகட்ட வலிமை, உச்சகட்ட எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங். நம்முடைய சித்தர்களாகட்டும் முன்னோர்களாகட்டும் எழுதிய பாடல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய எல்லாமே உலகத்துக்காகத்தான் எழுதுனாங்க. ஏன்னா இன்னைக்கு அமெரிக்கா வேர்ல்டு வைடு உலகத்துக்காக திட்டம் தீட்டின மாதிரி அன்னைக்கு தமிழ்நாட்டில் உலகத்துக்காக திட்டங்கள் தீட்டப்பட்டன ஆச்சுங்களா. அந்த அளவுக்கு உலகத்துக்கே, ஏன்னா மற்றைய நாடுகள்லாம் ஒரு 500 1000 வருட கலாச்சாரம், இங்கே வந்து கிட்டத்தட்ட 20000 வருடம் 30000 வருட கலாச்சாரம். ஒட்டுமொத்த உலகமே வானரங்களாக தெரிஞ்ச காலத்தில் இங்கே சமுதாயம், இங்கே ஒரு கலாச்சாரமே நடந்திருக்குது. அது தெய்வீக வாழ்க்கை முறை. உலகமே பல்வேறு கவிகள்லாம் எழுதியிருக்காங்க நம்ம தேசத்தை பார்த்து. என்ன தெரியுங்களா, சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்கம்னு அந்த சொர்க்கத்தில் அவங்க விவரித்து எழுதின எல்லா விஷயமும் இந்தியாவில் இருந்த விஷயம்தான். இந்தியாவை தான் சொர்க்கம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு சீன கவிஞர் ஒருத்தர் எழுதினாங்களாமா, அடுத்த ஒரு பிறவி ஆயினும் நான் இந்த ஜென்மத்தில் செய்கிற புண்ணியங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து நான் இந்தியாவில் பிறக்கணும்னு எழுதினாருங்களாமா. அந்த மாதிரி அந்த ஒரு ஒழுக்கம் கல்வி முறையிலிருந்து எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போது ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு கண்டம் டு கண்டம் தாக்குதல் நடந்தது ஆச்சுங்களா. அப்போது இந்தியாவில் பல நாடுகள், பல தேசங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிராக வர்ற தாக்குதல்களை முறியடித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நாட்டுக்கு நாடு சண்டை, அதுக்கப்புறம் அந்த சண்டையும் தாண்டி இப்போ தனி மனிதனுக்கும் ஆச்சுங்களா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சண்டை. நான் உண்மை சொல்கிறேன் பாருங்கள், நாட்டுக்கு நாடு சண்டை முடிஞ்சது. இப்போ மனித இனமே ஊழியின் கொடூர பிடியில் இருக்குது ஆச்சுங்களா. இது நான் வந்து பயப்படுத்துறக்கோ அதுக்கோ சொல்ல, நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிற விஷயம், நீங்கள் உங்களை வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டிய மிக மிக நுணுக்கமான கட்டாயமான காலகட்டத்தில் இப்போ நம்ம இருக்கோம் ஆச்சுங்களா. வெளிநாடுகள்லாம் நிறைய ப்ரிப்பேரிங் வீடியோ வந்துருச்சு, 20 வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் சேமித்து வச்சுக்கோங்க, அவ்வளோ பெரிய ட்ராப் நடக்க போகுது உலகத்துலலாம் போட்டுட்டு இருக்காங்க யூடியூப்பில் தான் ஆச்சுங்களா. அந்த அளவுக்கு பயந்து போயிருக்காங்க அமெரிக்க நாட்டில் வாழும் மக்கள் கூட. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம என்னத்தை சேமித்து வச்சாலும், கோடான கோடி சொத்துக்கள் சேர்த்து வச்சாலும், அரசாங்கம் இயற்றினா ஒரு சின்ன சட்டம் நம்மளை நடுத்தரவு கொண்டு வந்துடும் ஆச்சுங்களா. எனக்கு தெரியும், அதாவது நம்முடைய முன்னோர்கள் வந்து ஒரு காலத்தில் ஒரு 40-50 வருடத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கூட அப்படி நடந்துச்சு. தோட்டம், துறவு, விவசாயம் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட இருக்கும். ஏன்னா அவங்க வெள்ளையர்கள் காலத்தில் ஒரு மாதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா 100 ஏக்கரா 200 ஏக்கரா 500 ஏக்கரா நல்லா எழுதி வாங்கிட்டாங்க, அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டில் இருந்தது. அப்போது நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா குத்தகைக்கு யார் எடுத்து 10 வருஷம் 20 வருஷம் வச்சுருக்கிறாங்களோ அந்த நிலத்துக்கு அவங்களே உரிமை. இப்போ கூட அப்படித்தான் இருக்குது. ஒரு வாடகை வீட்டில் 10 வருஷத்துக்கு மேலே இருந்துட்டு அந்த வீடே அவங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரியாக அரசாங்க சட்டம் தானே, சின்ன சட்டம், முடிஞ்சு போச்சு சொத்தெல்லாம். ஒரு அரசாங்கம் உங்ககிட்ட இருக்கிற தங்கம் எல்லாமே அரசுடைமைன்னு சொல்லிட்டா என்ன ஆகுங்க, எந்த சேமிப்புக்கும் பயன் இல்லை. இதே மாதிரி தான் ஒரு வெளிநாடு நம்முடைய தேசத்தை கைப்பற்றுச்சுன்னா நம்மகிட்ட இருக்கிற எதுவுமே நம்மளோடது கிடையாது, எல்லாமே வெளிநாட்டவருக்கு சொந்தம். ஏன்னா நாடு தோல்வி அடைஞ்சு விட்டா, இதுதான பேசிக்கு. ஆனால் உலகம் எவ்வளவு பெரிய ஊழிக்காலத்துக்குள்ளே போனாலும், எவ்வளோ பெரிய அழிவில் போனாலும், நமக்குள்ளாக இருக்கும் சக்தியை, நமக்குள்ளாக இருக்கும் ஆற்றலை, நமக்குள்ளாக இருக்கும் பிரம்மச்சரிய ஆற்றலை யாராச்சும் உரிமை கொண்டாட முடியுமா? நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போய் ஃபோர்டு நிறுவனத்தின் அதிபர்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு பேட்டியில் நீங்கள் இப்போ இருக்கிற சொத்து பத்துக்களெல்லாம் இழந்து நடுத்தருவுக்கு வந்து நின்னீங்கன்னா அடுத்த 2 வருஷம் கழித்து என்னவா இருப்பீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னாரோ இல்லை ரிசர்ச்சர் சொன்னாங்களோ தெரில, என்ன தெரியுங்களா பதிலாக வந்தது, 2 வருடம் கழித்து இப்போ இருக்கிறத விட டபுள் மடங்கு பணக்காரனா நான் மாறிடுவேன் அப்படிங்கிறாங்களாமா. ஆச்சுங்களா, இந்த செல்வமோ சொத்தோ எதுவுமே தனி மனித வலிமையாக இருந்தால் எப்போ வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். ஆச்சுங்களா, வெளி உலகத்தில் நமக்கு மேலே ஒரு போர் நடக்குதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. இன்றைக்கி நான் பார்த்த சித்தர் பாடல்களை திரும்ப பாருங்கள், ஆழ்ந்து பாருங்கள், மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. அதாவது நம்முடைய உயிர் காந்தமாகி மனமாகி 5 புலன்கள் வழியாக விரயமாகுது இல்லைங்களா. அந்த மாதிரி விரயமாவதற்கு தூண்டுகோலாகவே இணையதளங்கள் புதுசு புதுசாக நம்ம மேலே திணிக்கிறது. ஆச்சுங்களா, அது போல் திணிச்சு நம்முடைய காந்த ஆற்றலை வெளி தள்ளிட்டா நம்ம பலவீனனாக இருப்போமே, வெளியில் இழுத்து விட்டால் நம்ம பலவீனமாக இருப்போமே, வெளியில் இழுத்துட்டு பழக்கி விட்டுட்டு அப்புறம் சும்மா விட்டால் போர் அடிக்குதுன்ட்டு தற்கொலை பண்ணிக்குவாங்களே. ஆச்சுங்களா, நமக்கு எதிராக மிகப்பெரிய சதிகள் மிகப்பெரிய விஷயங்கள் நடக்குது. இதிலிருந்தெல்லாம் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கோன்னா முதல் அடிப்படை பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பலரும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, சார் ஐயா நான் 10 வருட தியானம் செய்கிறேன், நான் 20 வருட தியானம் செய்கிறேன், அப்போ நீ எல்லாம் ஒரு பெரிய சித்தராக மாறி இருக்கணுமேப்பா, ஏப்பா ஆகலை. ஆச்சுங்களா, எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட எனக்கே சொல்லியிருக்காங்க, நான் வந்து 40 வருட வேதாத்திரி மகரிஷியின் மிகப்பெரிய சீடன் அப்படின்லாம் சொல்லுவாங்க, பெருமையாக வேறு பேசுவாங்க. அது உண்மையிலேயே நான் எவ்வளவு நாள் நீங்கள் தியானம் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது, நீங்கள் எவ்வளவு நாள் தியானத்தின் வான்காந்த ஆற்றலின் சக்தியை வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது, நீங்கள் எவ்வளவு நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்கிறத பொறுத்து தான். ஆச்சுங்களா, நீங்கள் 100 வருடம் தவம் பண்ணுங்கள், 1000 வருடம் தவம் பாருங்கள். விஸ்வாமித்திர முனிவர் என்ன பண்ணார், 100கணக்கான வருடங்கள் சொல்லுவாங்க, காயத்ரி மந்திராவை உலகத்துக்கு கொடுத்தவர். அப்போது அத்தனை 1000 வருடம் தவம் பண்ணாலும் சிற்றின்பத்தின் வழியில் போய் உயிரணுக்களை விரயம் செஞ்சால் தவ ஆற்றல் முழுக்க போயிடும். ஆச்சுங்களா, அதனால தான் அது முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. அவசரம் இல்லை, பொறுமையாக கற்றுக்கோங்க, தவறு நடக்கட்டும். ஆச்சுங்களா, நீங்களாம் தெளிவாக இருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சகோதரர்கள் அவ்வளவு ஞானம், அவ்வளவு அறிவு, முன்ஜென்ம புண்ணியம் எல்லாம் சேர்ந்து தான் இவ்வளோ நம்முடைய ஆற்றலை விரயம் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மீடியா மூலமாகவே நம்ம ஆற்றலை காத்து நம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்ல முடியுது. எவ்வளவு நாள் இருக்கும் தெரியாது, டிக்டாக் காணாமல் போச்சு, நாளைக்கு யூடியூப் காணாமல் போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆச்சுங்களா, ஆகவே சகோதரர்களே நிறையா மிகப்பெரிய விஷயங்கள் நடக்குதுங்க, நம் இலைமறை காயாக நடந்துகிட்ருக்கு. ஆச்சுங்களா, எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக பேசிட முடியாது, ஆனால் ஒரு விஷயத்தில் உங்களை அடிச்சுக்க முடியாது. ஆச்சுங்களா, என்னென்னா தமிழ் சமுதாயத்தில் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தின் வலிமையை உணர்ந்திருக்காங்க, அந்த வலிமையை காப்பாற்றும். புரிஞ்சுதுங்களா, சித்தர்கள் கூறிய ஒட்டுமொத்த ரகசியங்களையும் இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்ருக்கோம். அந்த ஓப்பன் பண்ணி மட்டும் விடல, அதன் ரகசியத்தை சொல்லி ஃபாலோ பண்ணுறதுக்கு பயிற்சிகளும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பயிற்சிகள் ஃபாலோ பண்ணுங்கள், ஏதோ பயிற்சி ஃபாலோ பண்ணுங்கள், இதுதான் பண்ணோன்ட்டு இல்லை, ஆனால் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. இந்த காலகட்டத்தில் குழந்தை கூட தேவையில்லை, நான் சொல்கிறேன் பாருங்கள், தவறாக எடுத்துக்காதீங்க. வணிக மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் தொலைக்காட்சிகள் கூட அதுதான் சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் இந்த கொரோனா டைமில் ப்ரெக்னன்சியெல்லாம் ரொம்ப கஷ்டம், ப்ரெக்னென்ட் ஆனால் ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ் அது இதுன்னு வந்தால் பிரச்சனையாயிரும்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அதனால நான் சொல்கிறேன், குடும்பத்தில் உள்ள திருமணமான ஆண்களாக இருந்தாலும் பிரம்மச்சரியத்தில் இருங்க, வாழ்க்கை துணைக்கு புரிய வைங்க. ஆச்சுங்களா, அடுத்தது அப்படியே அவர்களுக்கு இன்பம் தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் உயிரணுக்களை விரயம் செய்யாது எப்படி அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுத்துட்டு நீங்கள் பற்றற ஆச்சுங்களா பற்றற இருக்க பழகுங்க. அப்புறம் திருமணம் ஆகாத அந்த இளைஞர்கள் தான் அதிகமாக பார்க்குறீங்க, அப்போது திருமணம் ஆகி 30-40 வருஷத்துக்கு மேலே ஆனவங்க தான் பார்க்குறீங்க. அப்போது நீங்களாம் என்ன பண்ணலாம், பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருங்க. ஒருத்தரும் 100 நாளுக்கு மேலே பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இனி வரப்போகும் மிகப்பெரிய பிரச்சனைகளை சமாளிக்கும் அளவுக்கான சக்தி உடலில் இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருங்க, மிகப்பெரிய மாட மாளிகை கட்டிட்டு இருங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் 100 நாள் பிரம்மச்சரியத்தில் இல்லாமல் போயிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பறிபோகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். நீ வர்ற காலகட்டம் அந்த மாதிரி. ஆச்சுங்களா, அதே மாதிரியே ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை, எந்த சொத்து பத்தும் இல்லை, ஒரு 100 ரூபாய் கட்டி ஒரு பயிற்சியில் 30 நாள் பயிற்சி கூட என்னால் கலந்துக்க முடியாது, அவ்வளோ பலவீனம், அப்படியெல்லாம் இருக்கிற எங்கள் ஃபேமிலி, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சார். நீங்கள் வேறு என்ன வழி, உங்களை வலிமை பண்ணிக்கிறத தவிர வேறு என்ன வழி, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க, உறுதியாக இருங்க, மன உறுதியோடு இருங்க. ஆச்சுங்களா, நீங்கள் சிவத்தை காப்பாற்றுறீங்க, உங்கள் உயிரை காப்பாற்றுறீங்க, உங்கள் முன்னோர்கள் உங்களுக்காக அளித்த அந்த பேர் உண்மையை காப்பாற்றுறீங்க. அன்பே சிவம்னு சொல்லியிருக்காங்க. ஆச்சுங்களா, அன்பே உயிராக மாறுது. எந்த அன்பு, இறைவன் நம்ம மேலே வச்சிருக்கிற அபரிமிதமான அந்த அன்பு தான் நமக்கு சாப்பிட்ற உணவு எந்த ரிசல்ட்டாக உயிராக மாறுது. இறைவனுக்கு நம்ம மேலே அத்தனை அன்பு இருக்குது, அந்த அன்பு தான் சிவமாக மாறுது, உயிராக மாறுது நம்ம உடலில். புரிஞ்சுதுங்களா, ஒரு பழம் இவ்வளோ பெரிய பலாப்பழம் இருக்கும், இத்தச்சோடு காம்பு தான் அந்த பலாப்பழத்தையவே தாங்கிட்டு இருக்கும். அந்த அன்பு நம்ம இந்த மனித உடல்ல உயிர் அணுக்களை தோற்றுவிக்கிறது. அதன் வலிமையை உணர்ந்து கொள்ளுங்க. நீங்க ஒருத்தரும் ஒரு அகத்தியராகவும் ஒரு திருமூலராகவும் மிகப்பெரிய ஆளா மாற முடியும். ஆனா நம்மளை நம்ம உணர்ந்தாதான் அது முடியும். நம்மளை நம்ம உணர்றதுக்கு நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளை யாருன்னா நம்மகிட்ட இருக்கிற முதல் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் நிலைச்சா தானே தெரியும். இல்லைன்னா காற்று மாதிரி நம்ம ஸ்ட்ராங் இல்லைன்னா காற்றுல அடிச்சுட்டு போகிற தூசியாட்ட ஆயிடுவோம். ஸ்ட்ராங்காக இருக்கிற கருங்கல் கீழே தான் கிடக்கும். வலிமையற்ற தூசியாக மாறும்போது அடிச்சுட்டு போயிடும். வரப்போகிற பெண்டமிக் போன்ற கொடூர காலகட்டங்களில் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலையாமல் போய்விட்டால் உங்களை அந்த ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் ஆண்டவன் உங்களுக்குள்ளே வச்சிருக்கல. ஆகவே சகோதரர்களே போதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் அதை சொல்கிறேன், என்னால் முடியல, அது எனக்கு அந்த தாட் வருது, அது வருது, இது வருதுன்னா அது வந்து நம்ம பழக்க தோஷம். புரிஞ்சுதுங்களா? கோல்டு ஷவர் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல் முழுக்க ஒரு 1000 வீடியோஸ் இதுதானே போட்டிருக்கோம். நீங்கள் அந்த மாதிரியான உணர்வு தோன்றுனாலே நம்ம சேனல் வீடியோஸ் போட்டு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. நான் சொல்லியிருக்கேன் 1000 நாட்கள் ஆயினும் ஒரு 100 பேர் ஆயினும் கடந்துடணும்னு டெலிகிராம் குரூப்பில் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்காக கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே கலந்து கொண்டு உரையாடிட்டும் இருக்கீங்க. அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்தில் இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே இந்த ஸ்க்ரோலிங்கில் டேட்ஸ் வருது இல்லைங்களா, இது ஒருவரும் 100 நாளை தாண்டியதாக இருக்கணும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர் கேட்டிருக்காரு, வணக்கம், ஐ ஹாவ் அ டவுட். காமத்தை கட்டுப்படுத்தினால் ஓஜ சக்தி கிடைக்கும், காமத்தை அடக்கினால் நோய்கள் டிசீஸ் உண்டாகும் என்று சத்சங் ஹிருதயம் பை வகட்டா என்ற நூலில் படித்தேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காமத்தை கட்டுப்படுத்துவதன் காமத்தை அடக்குவதற்கும் உள்ள டிஃப்ரெண்ட் கொஞ்சம் சொல்லுங்க குருவே. ஐ ஒன்லி பியூர் இன் நியோஃபேப், ஐ எம் கண்ட்ரோலிங் காமா ஆர் சப்ரஸிங் இட். வாழ்க வளமுடன். வருமுன் காத்தீங்கன்னா ஆச்சுங்களா, நீங்கள் கட்டுப்பாடாக இருக்கீங்க. காமத்தை கட்டுப்படுத்தி இருக்கீங்க, கட்டுப்பாடாக இருக்கீங்க, ஒழுக்கமாக இருக்கீங்க. கட்டுப்பாடுங்கிறது ஒழுக்கம். கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் பேரழிவு. ஆச்சு, மகாத்மா காந்தி அதுதான் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரியே கட்டுப்பாடாக இருக்கிறார். அடுத்து அடக்கிறது வந்ததுக்கப்புறம் அட்ஜஸ்டெல்லாம் வந்து ஆபாச விஷயங்கள்லாம் பார்த்து அதுக்கப்புறம் உட்காந்து அடக்கிட்டு இருக்கிறது. ஆச்சுங்களா, அடக்கிட்டு இருந்தா அது எந்த விஷயத்துக்கு நம்ம 100% உண்மையாக இல்லைன்னா அது பிரச்சனை தான். அவங்க சொன்னது தவறு இல்லை, கரெக்ட் தான். கட்டுப்பாடாக இருக்கிறது சரி, அது வருமுன் காப்பதை போல் அடக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் காப்பாற்றுறது போல் நம்ம என்றைக்குமே வந்ததுக்கப்புறம் காப்பாற்றுறதுக்கு ரெக்கமெண்டே பண்ணல. ஆரம்பத்திலேயே நம்மளை சரி பண்ணிக்கொண்டு தான் நம்முடைய அனைத்து பயிற்சி முறைகளுமே மனதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பயிற்சி முறைகளாகவே தான் இருக்கும். ஆகவே சகோதரரே நீங்கள் கட்டுப்பாடாக தான் இருக்கீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது 2வது கொஸ்டின், ஐ எம் டூயிங் ஒன்லி செலிபஸி வித்தவுட் விந்து ஜெயம் ப்ராக்டிஸ், ஐ டூ ஒன்லி ஜிம் ஒர்க் அவுட், will I get any problem in my main part, can I do nofap lifelong without Vindhu jayam, I do only gym and few yoga and pranayama. 21 வயசு. வாழ்க வளமுடன் சகோதரரே. நான் அதான் சொல்லியிருக்கேன், விந்து ஜெயம் பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் உள்ள இருக்கும் ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி உங்களை இயல்பாக அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும். ஒரு மனிதன் சாதாரண பிரம்மச்சரியத்தில் 12 வருடம் இருப்பதற்கும் விந்து ஜெயம் பயிற்சியை 1 வருடம் செய்வதற்கும் சமம். நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். நீங்கள் பொறுமையாக வந்தாலும் வாங்க. இப்போ என்ன பிரச்சனை, நீங்கள் வந்து டெல்லி போகணும் ஆச்சுங்களா, நீங்கள் 2-வீலரில் போகணுமா இல்லை ஃப்ளைட்டில் போகணுமா நீங்கள் முடிவு பண்ண வேண்டியதான். இதில் யாரும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. பொறுமையாக வந்தாலும் வாங்கலை, ஒன்றும் தப்பு இல்லையே. நீங்கள் எந்த பயிற்சியும் செய்யாமல் ஆனால் கட்டுப்பாடாக இருக்க முடியணும். அதுதான் இங்கே பிரச்சனை. முடிஞ்சிச்சுன்னா ஓகே, ஒரு 100 நாள் தாண்டோன்னா அபரிமிதமான ஆற்றல் வரையில பொங்கி பிரவாகம் எடுத்து வெளியேறக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கு தான் நம்ம ஒரு பாதையை போட்டு கொடுத்துறோம் விந்து ஜெயம் பயிற்சி மூலமா. பாதையை தெரிஞ்ச ஆறு சேதம் விளைவிக்காமல் போய் கடலில் சேர்ந்துடும். பாதை இல்லாமல் உடைக்கப்பட்ட அணை ஊருக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆச்சுங்களா, வந்தே தான் தீருன்னு சொல்ல முடியாது. ஆகவே சகோதரர் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்த கடைசி கேள்விங்க, ஹாய் பிரதர், இந்த பதிவை வீடியோவில் சொல்லுங்கள். 1 இயர் செலிபஸி இந்த ஏஜ் 20 இந்த லாக்டவுனில் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாமல் செலிபஸை ஃபாலோ பண்ணேன். 4 மணிக்கு ஸ்மால் மெடிடேஷன் பண்ணிவிட்டு ஸ்லீப் பண்ணிவிடுவேன். லோன்லியாக இருக்கிறேன், ஃபுல்லாக ஃபேமிலியில் பேச மாட்டேன். சம் ஈகோ ப்ராப்ளம், லைக் நான் ஜாபுக்கு போய் ஃபேமிலியை பார்க்கணும், அது வரைக்கும் பேசாமல் இருக்கணும்னு இருக்கேன். ஸோ ஈகோ அதிகமாக வருது. ஜீலியஸ் ஆல்சோ யூடியூபர்ஸ் பார்த்தா பொறுக்கவே முடியல. எல்லா ஜாபை விட யூடியூபர்ஸ் தான் இப்போது நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க. நான் இந்த மாதிரியே லாக்டவுனில் 1 வீக்காக போயிட்டு இருக்கேன். ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் தெரிஞ்சும் இந்த ஆசையில் வந்து என் ஸ்டடி ரூட்டை சேஞ்ச் பண்ணிடும் போல். என்ன ஃபீல்டு போகிறது ஒன்றுமே தெரியல. நீங்களே சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரன். யூடியூப்பில் நிறைய வருமானம் வருதுங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்துக்காக ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது அது ப்ரொஃபஷ்னலிசமாக மாறிடும் ஆச்சுங்களா. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் டெடிக்கேஷனாக நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது அது வந்து நீண்ட தூரம் வந்து நம்மளை வலிமையாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். வாழ்க வளமுடன் சகோதரரை. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, ஜெலஸ் ஆக வேண்டியதில்லை. நீங்கள் ஒருவேளை சப்போஸ் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நல்ல மன உறுதியோடு நல்ல சின்சியராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக வருமானம் சம்பாதிக்க முடியுமா என்னமே எனக்கு தெரியல. ஆனால் உண்மையே சொல்லணும்னா யூடியூப்பில் நான் கிட்டத்தட்ட வந்து நம்ம சேனல் இருக்குது 35,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களா. இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடத்துக்கிட்ட ஆயிருக்குங்களா. இந்த பயணத்தில் மொத்தமாக யூடியூப் மூலமாக இந்த விளம்பரங்கள் மூலமாக நமக்கு வந்தது ஒரு 10,000 ரூபாய் தான் இருக்கும். இந்த காசு நமக்கு வந்து ஒரு வார செலவுக்கு கூட பத்தாது ஆச்சுங்களா. ஒரு வார செலவு ஒரு நார்மலாக ஒரு குடும்பம் எல்லாம் இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு வருடமாக நீங்கள் ஒரு 10,000 சம்பாரிச்சிங்கன்னா அதில் என்ன பண்ணிட முடியும்? ஒரு 500 ரூபாய் வாடகை கொடுத்து ஒரு வீட்டில் இருக்க முடியுங்களா? யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு தான். அது ஒரு வருடமாக நம்ம 1000 வீடியோ பக்கம் போடும்போது ஒரு சிலருக்கு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா 300 வீடியோ போடும்போது 3 லட்சம் செய்யாது. என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில் ஓரளவுக்கு பண்ணுறாங்களாட்டு இருக்குது. பொருளாதார நோக்கத்தோடு நம்ம இறங்குறோன்னு வைங்களேன், அதில் வந்து நமக்கு எதிர்பார்ப்போடு இறங்கும்போது நமக்கு வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன் வரும். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுட்ருக்கு. இது ஒரு ஹாபி மாதிரி தான் செய்ய முடியுமே ஒழிய இதில் வருமானம் பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணால் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாகும். அது வந்து இப்போ இன்னும் வேறு ஏதாச்சும் இந்த லாக்டவுன் டைமில் உங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னா நீங்கள் இதை அப்படியே டெவலப் பண்ணுங்கள், தவறில்லை. அதே சமயத்தில் அடுத்த யூடியூப் சேனல் வந்து பார்த்து கவலைப்படாதீங்க. அவங்களுடைய ஒர்க்குக்கான ரிசல்ட் வரட்டும். நீங்கள் கடினமாக உழைங்க, உங்களுடைய உழைப்பில் பலன் வரும்போது வரட்டும், அவசரம் இல்லை. யூடியூப் மட்டும் கிடையாது, இது வந்து ஃபுல்லாகிடுச்சு இல்லைங்களா, ஓரளவுக்கு ஃபுல்லாகி போச்சு. இது போல் பல துறைகள் இருக்கலாம், எல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள் ஆச்சுங்களா. வாழ்க்கை வளமுறை எந்த ஒரு தொழில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் காம்படிஷன் இருக்கும், அதில் போட்டி இருக்கும், எல்லாமே இருக்குது தான் செய்யும். ஆனால் நாம் வந்து என்ன பர்பஸ்ஸு யூடியூப்புங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அல்லது ஒரு முக்கியமான விஷயங்களே மக்களுக்கு ஷேர் பண்ணுறது, அந்த அளவோடு விட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதிலிருந்து பெரிய அளவில் வந்து நம்ம காம்படிஷன் அல்லது நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இறங்கினா ரொம்ப மனசு தான் வருத்தப்பட வேண்டியது இருக்கும். ஏன்னா இது அந்த மாதிரி சூழல். ஒரு மனுஷனுக்கு 24 மணி நேரம் தான் ஆச்சுங்களா. ஆனால் கிட்டத்தட்ட 10 லட்சம் யூடியூப் சேனல் தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டிருக்கு ஆச்சுங்களா. அவ்வளோ சேனல்ஸ் இருக்குது. அப்போது எல்லா சேனலுக்கும் ஒரு மனுஷன் 2 நிமிஷம் கூட ஒதுக்க முடியாது. ஆகவே இதில் போட்டி அதிகமாகி போச்சுங்க. அப்போ என்ன பண்ணணும்? போட்டிக்கு தகுந்தாற் போல் நம்முடைய வேகத்தை கூட்டணும். இல்லைன்னா போட்டி எங்கே இல்லையோ அங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் ஆச்சுங்களா. நிறைய துறைகள் இருக்குது அந்த மாதிரி. ஆகவே சகோதரரே, மன உறுதியோடு இந்த ஜெலஸு அது இதெல்லாம் விட்டுருங்க ஆச்சுங்களா. எதிர்பார்ப்புகளை முதல்ல விடுங்க, கடமையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. அப்புறம் பிரம்மச்சரியத்தில் 1 வருடத்து இருக்கீங்க அப்படின்னா ஆழ்ந்து விந்து ஜெயம் பயிற்சி செய்யுங்க. அப்புறம் வீட்டிலலாம் வந்து பேசாமல் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர கொஞ்சம் பேசுங்க, போய் ஃப்ரீயாக பேசுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யாருக்கும் பெரும்பாலானவருக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு ஒரு சில துறைகளை தவிர எல்லாருக்கும் கிடைச்சிடறதில்லை. ஆகவே நீங்கள் பெற்றவர்களை பிரிஞ்சு இருக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ மரணங்கள் நடந்துட்டு இருக்குதுங்க ஊரில் ஆச்சுங்களா. நம்ம எல்லாமே நல்லானா தான் போய் பார்ப்போம்னா அப்போது எத்தனை பேர் இருப்பாங்க நமக்காக இருக்கிறவங்க கூட இந்த சமயத்தில் தானே இருக்கணும். ஆகவே சகோதரரே, இந்த ஈகோ ஜெலஸு அது இது எல்லாம் விட்டுட்டு உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவதில் முழு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். காந்த ஆற்றலை விரயம் செய்வதால் நம்ம எதுவும் சாதிச்சிட போகிறதில்லை. ஆனால் நம்ம மேம்படுத்தி கொள்ளும் போது ஒரு வழி இல்லைன்னா இன்னொரு வழி தானாக ஆண்டவன் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறந்து விடுவார். அப்போது அந்த வழியில் போகிறதுக்கான வலிமை நமக்குள்ளே இருக்கணும் ஆச்சுங்களா. ஆகவே நம்மை மேம்படுத்தி கொள்ளுவதில் முழு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோக்கஸ் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அதில் இருக்கட்டும். அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் என்ன செஞ்சாலும் ஆச்சுங்களா அதில் நமக்கு வந்து உடனடியாக பலன் கிடைக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. அதே சமயத்தில் கடலுக்குள்ளே போய் தேன் எடுக்கிறன்ட்டு போயிட முடியாது ஆச்சுங்களா. கடலில் நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் தேன் கிடைக்காது. அதுக்கு வந்து தேன் கூட தேடி காட்டுக்குள்ளே போகணும். அது மாதிரி சில விஷயங்கள் சில இடங்களில் அது கரெக்டான இடத்துல தேடும்போது தான் கிடைக்கும் ஆச்சுங்களா. இதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று இருக்குது, ஆனால் நேரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் சொல்லிடுறேங்க. அதாவது நம்முடைய ஒரு வைர நகை வியாபாரி வந்து வைரக்கடையில் ஒரு வைரக்கல் கையில் வச்சுட்டு நம்ம அங்கே வேலை செஞ்சிட்ருக்கிற ஒரு சோதனைக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஆள்கிட்ட இதை கொண்டுட்டு போய் அங்கே இருக்கிற காய்கறி கடைக்காரங்கிட்ட கொடுத்து என்ன வேலைக்கு போகுன்னு கேட்க சொன்னாருங்களாம். அவன் போய் காய்கறி கடைக்காரங்கிட்ட கேட்டால் அதுன்னு ஒரு 200 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறான். அப்புறம் திரும்பி வந்து முதலாளிகிட்ட சொன்னால், சரி இப்போ நீ இதையவே எடுத்துகிட்டு போயிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கிற மளிகை கடைக்காரங்கிட்ட காட்டுன்னு கேட்டான். மளிகை கடைக்காரன் பார்த்துட்டு அது ஒரு 2000க்கு போகு நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறானுங்களாம். அப்புறம் திரும்பி வான்னு சொல்லிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதே முதலாளி இன்னொரு நகைக்கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் கேட்க சொன்னோன்னே அந்த நகைக்கடைக்காரர் நான் 2 லட்சத்துக்கு தான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாருங்களாமா. யோசிச்சு பாருங்க, அதே கல் தான், ஆனால் அது போகிற இடத்துக்கு பொறுத்து அதனுடைய மதிப்பு மாறுது. புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்கன்னு கவனிங்க, அதுக்கான மதிப்பு அங்கே கிடைக்குதான் பாருங்கள். கிடைச்சா நீங்கள் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், இல்லைன்னா எங்கே மதிப்பு கிடைக்குதோ அங்கே கொண்டுட்டு போய் உங்கள் வைரத்தை விற்பதற்கான வழியை பாருங்கள். ஆச்சுங்களா? அதுக்கு அடுத்தவங்களை நம்ம பார்த்து எந்த நேரத்துலையும் கவலைப்படுறதுனால நம்ம ஆற்றல் தான் விரயமாகுது. ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைய தினம் 30 நிமிடத்தை கடந்து விட்ட காரணத்தினால் இதோடு வீடியோ நிறைவு செஞ்சுக்கலாங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு, மன்னிக்கவும் சகோதரர்கள். கீழே கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாமே போட்டு விடுங்க. நிறைய லைக் நண்பர்கள் சகோதரர்களிடம் ஷேர் பண்ணுங்கள், பலரிடமும் போய் சேரட்டும். வாழ்க வளமுடன்.